அப்டேட் நியூஸ் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபது புரட்டாசி மாத கடைசி நாளாக வரக்கூடிய இந்த அமாவாசையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த அமாவாசை நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோங்க எனவே இந்த தகவல்களை பற்றி நீங்கள் முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் புரட்டாசி முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றதுங்க இந்த அமாவாசை அதாவது புரட்டாசி முப்பதாம் தேதி அப்படின்றது வெள்ளிக்கிழமையோடு சிறப்பு சேர்க்கும் விதமாக அமாவாசையும் சேர்ந்து வருகின்றதுங்க நாளை காலை அதிகாலை வேலையில் மூன்று ஐம்பத்தி நான்கு மணி முதல் மறுநாள் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது அதிகாலை வேலையில் இரண்டு மூன்று மணி வரைக்கும் இருக்கின்றதுங்க எனவே இந்த அமாவாசையில் நீங்கள் இதுவரைக்கும் அமாவாசையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை இந்த புரட்டாசி கடைசி நாளான இந்த அம்மாவாசையில் நீங்கள் கடைப்பிடிக்கணுங்க எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நாளை தினம் வெள்ளிக்கிழமை வருவதால் இருந்தாலும் கூட நீங்கள் நாளை நிச்சயமாக கோலம் போடக்கூடாதுங்க அமாவாசை திதியில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவர்களுக்கான கடன்களை செலுத்துவது என்று செய்வோம் அதனை நிச்சயமாக நாளை வேலையில் இந்த புரட்டாசி மாதத்தோடைய கடைசி நாள் அப்படின்றது வெள்ளிக்கிழமையில் வருவது மட்டுமல்லாமல் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாசை அப்படின்றது ஒன்றுங்க அதனால் அதிகாலை வேலையில் எழுந்ததுமே நீங்க முன்னோரோட வழிபாடை முதல்ல செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் இந்த மகாலய பட்சத்தில் முன்னோர்களுக்கான நீங்க வழிபாட்டை செஞ்சிருப்பீங்க அதாவது தர்ப்பணம் கொடுத்துருப்பீங்க இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்துடைய கடைசி நாள் அமாவாசை என்பதால் அதிகாலை வேலையில் எழுந்ததும் குளித்து முடித்துட்டு முதலாவதாக முன்னோர்களுக்கான வழிபாட்டை செய்து விளக்கேற்றி வழிபட வேண்டுங்க இதற்கு பிறகுதான் நீங்க தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் இதற்கான தாத்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலாவதாக முன்னோர்களுக்கான கொடுக்கக்கூடிய மரியாதையை குறிக்கிறதுங்க தெய்வ வழிபாட்டிற்கு முன்பாகவே நாம் நிச்சயம் முன்னோர்களை வழிபட வேண்டும் நம்முடைய தாய் தந்தையர் தாத்தா பாட்டி மற்றும் தெரிந்தவர்கள் என அனைவரையும் நீங்க மனதார நினைத்து வேண்டிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்களை வேண்டும் பொழுது அவர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க இந்த அம்மாவாசை திதி இருக்கும் நேரத்துல தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கான வழிபாட்டை நீங்க செய்ய வேண்டுங்க தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களாகிய சந்திரனும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை திதி என்று அழைக்கப்படுகிறதுங்க எனவே வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெற மேலும் ஏழு ஜென்ம பாவம் போக்க இந்த மாதிரி நிச்சயம் நீங்க அனைத்து அமாவாசைகளிலும் முன்னோர்களை வழிபாடு செய்யணுங்க இவ்வாறு மாதம் மாதம் வரும் அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுவதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதை நீங்களே உணரலாங்க மேலும் நாம் செய்த தீமைகள் பாவங்கள் என அனைத்தையும் போக்க ஒரு சிறந்த நாள் அப்படின்றதே இந்த அமாவாசை திதியாக சொல்லப்படுதுங்க அந்த திதியில் நாம் முன்னோர்களோட வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து விதமான பாவத்தையும் போக்கக்கூடியது அதாவது இந்த அமாவாசை தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துட்டு முன்னோர்களுடைய படத்தை சுத்தம் செய்து அந்த படத்திற்கு பொட்டிட்டு பூசூட்டி பிறகு அவர்களுக்கென்று ஒரு விளக்கினை ஏற்றி விட்டு தாங்க இந்த நாளையை நீங்கள் தொடங்கணுங்க பிறகு நீங்க தெய்வ வழிபாட்டினை செய்யலாம் நாளை தினம் புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் அதனால் நிச்சயமாக புரட்டாசி மாதத்திற்கான கடவுளான பெருமாளை நீங்க வழிபடணுங்க பெருமாளிற்கு துளசி மாலை சாற்றி நிச்சயம் வழிபட வேண்டும் புரட்டாசி மாதம் அப்படின்றது பெருமாளுக்கு உகந்தது அதனால தாங்க சனிக்கிழமைகளில் தளியல் போட்டு பெருமாளை நினைத்து நாம் மனதார வேண்டுவது உண்டு இந்த மாதிரி புரட்டாசி மாதத்திற்கென்றே உரிதான பெருமாளை நாம் நிச்சயம் இந்த புரட்டாசி மாதம் கடைசி நாளான முப்பதாம் தேதி என்று பெருமாளை நினைத்து வேண்ட வேண்டுங்க இன்றைய தினத்தில் நீங்கள் பெருமாளுக்கென்று நிச்சயமாக துளசி மாலை இட்டு பிறகு அவருக்கென்று குத்து விளக்கினை ஏற்றி நிவேதானங்களை வைத்து பெருமாளை நிச்சயம் வழிபட வேண்டுங்க உங்களால முடிந்தால் நீங்க சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் பொலி சாதம் என்று உங்களால் முடிந்தவற்றை நிவேதானங்களாக செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க எனவே உங்களால் முடிந்ததை செய்து நிச்சயம் பெருமாளுடைய அருளை பெற்றிடுங்கள் எனவே செல்வம் ஆரோக்கியம் கல்வி என வழங்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் கடைசி நாளான நாளை தினத்துல நிச்சயம் நீங்க பெருமாளை நினைத்து வழிபடுவது சிறந்ததுங்க எனவே அனைத்தையும் தரக்கூடிய இந்த புரட்டாசி மாத அமாவாசையை தவற பெற்றாதீங்க நிச்சயமாக நாளை காலை ஒன்பது பதினைந்திலிருந்து ஒன்பது நாற்பத்தைந்து வரை இந்த நேரத்தை தவற பெற்றாதீங்க இந்த நேரத்துல நீங்க முன்னோர்களோட வழிபாடு செய்வது சிறந்ததுங்க அமாவாசை என்பது சந்திரனுடைய ஒரு மாத வளர்ப்பிறை தேய்பிரை சுழற்சி காலத்துல தேய்பிரை காலத்துல இறுதியாக வருவதுங்க அன்றைய தினம் இந்த பூமியின் மீது ஒரு விசேஷமான சக்தி நிறைந்திருக்கும் இத்தகைய தினத்துல விரதமிருந்து இருந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதால் நாம் விரும்பிய அனைத்தையும் பெற முடியுங்க இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் வருவதால் பெருமாளை நினைத்து வழிபடுவது சிறந்ததுங்க அப்படிப்பட்ட சிறப்பான தினத்துல அம்மாவாசை விரதம் இருக்கும் சில முறைகளையும் பார்க்கலாங்க முதல்ல அமாவாசை தினத்தில் அதிகாலையிலே எழுந்து குளித்து விட வேண்டும் பின்பு வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் விலக உப்பு கலந்த நீரால் வீடு முழுவதையும் கழுவி தூய்மை வேண்டுங்க பின்பு வீட்டில் உள்ள பூஜை காலையிலும் மாலையிலும் விநாயகர் படத்திற்கு முன்பு தீபமும் ஏற்ற வேண்டும் இந்த நாள் அம்மாவாசை என்பதால் நிச்சயமாக முன்னோர்களின் சிறந்ததுங்க அம்மாவாசை தினத்தில் மாமிச உணவுகள் பூண்டு வெங்காயம் சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து சாத்வீக உணவுகளை உண்ண வேண்டுங்க முடிந்தால் அன்றைய தினம் முழுவதுமே பால் பழங்களை உண்ணலாம் அதோடு உங்களுக்கு விருப்பமான கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வரலாங்க மேலும் மந்திர தீட்சை பெற்றவர்கள் அல்லது தங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு தங்களின் விருப்பங்கள் நிறைவேற விரும்புவார்கள் அமாவாசை நாள் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் விரதமிருந்து தங்களின் இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை செபித்து வழிபடுவதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகுங்க அதோடு பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் நமது முன்னோர்கள் அமாவாசை தினத்தன்று நம்மை காண வருவார்கள் என்பது ஐதீகம் ஆகையால் அமாவாசை தினத்தில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது படையலிட்டு வழிபடுவது போன்ற செயல்கள் பித்ரு சாபத்தை நீக்கும் அதோடு நமக்கு முன்னோர்களின் பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிடைக்குங்க அமாவாசை தினத்தில் குலதெய்வத்திற்கு பூஜை செய்து படையிலிட்டு வழிபட்டு வந்தால் குலதெய்வ சாபமும் நீங்கும் இப்படி இந்த பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய இந்த அமாவாசையை விட்டாதீங்க ஒரு வருடத்தில் ஆடி மாதம் முதல் மார்கழி முடிய உள்ள ஆறு மாத காலமான தட்சிணாயனம் தேவர்களுக்கு இரவு நேரம் ஆகும் அந்த நேரத்தில் ஒருவரது முன்னோர்கள் அவரை காப்பாற்ற பித்ருலோகத்திலிருந்து வருவார்கள் என்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஆடி அம்மாவாசை தர்ப்பணம் அளிக்கப்படுதுங்க தர்ப்பணத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் முன்னோர்கள் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை என்று பூமிக்கு வருவதால் புரட்டாசி மாதமும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பின்னர் தை மாதம் மறுபடியும் தங்களுடைய லோகத்துக்கு திரும்பும் அவர்களுக்கு நன்றி சொல்லி வழியனுப்பும் விதமாக தை அமாவாசை தர்ப்பணமும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் ஐதீகங்க இந்த கலியுகத்தில் பிதர்கள் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் சூட்சம வடிவில் நம்மை பார்த்து ஆசி அளிப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஒருவரது பிள்ளை என்ற முழு தகுதியையும் ஒருவர் பெற வேண்டுமானால் வாழும் காலத்தில் பெற்றோரை கவனிப்பதோடு இறப்புக்கு பிறகும் பிதர் முறையாக செய்திருக்க வேண்டுங்க பித்தர்களுக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று நினைப்பவன் புத்தி இல்லாத மூடன் என்று கடோப நெசதத்தில் நசிகேதன் என்ற சிறுவனுக்கு யமதர்மனே கூறியிருக்கின்றார் தந்தைக்கு பித்திரு கர்மாக்களை செய்பவர்கள் அமாவாசை தினத்திலும் அன்னைக்கு பித்ரு கர்மாக்களை செய்பவர்கள் பௌர்ணமி தினத்திலும் மேற்கொள்வது புராதன காலம் முதல் இருந்து வரும் வழக்கமாகும் எனவே இப்படி நாம் பித்திருக்களுக்கான கடனை சரியாக நிறைவேற்றுவதால் பல நன்மைகளும் உண்டாகுங்க பித்திருக்கடனை நிறைவேற்றினால் நன்மைகள் வளரும் என்று சிவபெருமான் ராமபிரானிடம் கூறியதன் அடிப்படையில் ராம தசரதருக்கும் ஜடாயுவுக்கும் தர்ப்பணம் செய்து பிதூர் பூஜை செய்தார் பின்னர் சிவபெரும ராமரின் முன் தோன்றி தர்ப்பணம் செய்ததால் அனைத்து பாவங்களும் நீங்கி நன்மைகள் தேடி வரும் என்று சொன்னதாக புராணங்களும் சொல்கின்றன எனவே பித்ருக்கள் இந்த அம்மாவாசை அன்று செல்ல யமதர்மன் அனுமதி தரும் நிலையில யம தூதர்கள் பித்ருக்களை சூரியனின் வாகனத்தில் பூலோகத்திற்கு அழைத்து வருவார்கள் பித்ருக்கள் அவர்களது சந்ததியினர்களான பிள்ளைகளையும் உறவினர்களையும் பார்க்க மிகுந்த பாசத்துடன் வருவதாக இதையும்ங்க அதனால தான் இந்த அமாவாசை அன்று பித்ரு தர்ப்பணம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால பித்திருக்களோட மனம் அப்படின்றது குளிர்ந்து அளிக்கும் அவர்களது ஆசைகளால் குடும்பத்தின் துயரங்கள் யாவும் அகலுங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாகியவர்களை தெய்வத்தால் கூட கருணை காட்டி உதவி செய்ய முடியாது என்கிறது கருட புராணம் எனவே இப்படி பல நன்மைகளை அளிக்கும் இந்த புரட்டாசி மாத அம்மாவாசை அன்று அதுவும் கடைசி நாளாக வரும் வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக நீங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபடும் பொழுது அவர்களுடைய ஆசை கிடைத்து உங்களுக்கு பலவிதமான பாவங்களும் நீங்குங்க எனவே அப்படிப்பட்ட நாளை தினமான பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபதான இந்த நேரத்தை தவறவிட்டாதீங்க மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிப்பு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ